உங்களுக்கு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணலாம். ஓகேவா, லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரைட் லெக், ரைட் லெக் டோவ் நல்லா புஷ் பண்ணி மூவ் பண்ணி அடிக்கணும் நல்லா. ஓகேவா, ரெடி கார்ட், ஒன் 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 ஒன். இப்போ உனக்கு ரைட் சைடு மூவ் பண்ணணும். ரைட் சைடு மூவ் பண்ணும்போது நல்லா லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் லெக் லெஃப்ட் லெக் நல்லா டோவை புஷ் பண்ணி உனக்கு லைட் ரைட் சைடில் மூவ் பண்ணி அடிக்கணும். ஓகேவா, ஒன் 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 ஃபார்வர்ட் ஒன் ஒன். நல்லா ரைட் டோ நல்லா புஷ் பண்ணி பேலன்ஸ் பண்ணு, கண்ட்ரோலாக பண்ணுங்க. நல்லா கார்டு ரொம்ப க்ளோஸாக பண்ணிக்காதீங்க, நல்லா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஒன் சேஞ்ச். இப்போ உனக்கு ரைட் சைடு மூவ் பண்ணு. ஓகே, ரைட் சைடு மூவ் பண்ணும்போது திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உங்களை சொல்லும்போது அது ஏன் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னு நல்லா மைண்டில் ஏற்றுவீங்க. அடிக்கடி ரிமைண்ட் பண்ண ஞாபகப்படுத்துறது மறந்துடக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யறது நீங்கள் மறந்துட்டாலே உங்களுக்கு ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டு வராது. உங்களுக்கு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ உனக்கு ரைட் சைடில் மூவ் பண்ண போகிறேன். ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒன்று லெஃப்ட் லெக் நல்லா லெஃப்ட் லெக் என்ன பண்ணணும், டோ நல்லா புஷ் பண்ணி நல்லா நல்லா மூவ் பண்ணி அடிக்கணும். ஃப்ரீயாக மூவ் பண்ணணும். பாடி ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகும். ஒரு லெக்லேருந்து இன்னொரு லெக்கில் ஷிஃப்ட் ஆகும். அது ஷிஃப்ட் ஆகும் சாமியன்ஸ் என்ன பண்ணலாம், பஞ்சு நல்லா டெலிவரி பண்ணணும் நல்லா. ஓகேவா, ரெடி கார்ட், ஒன் 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 ஒன். இப்போ உனக்கு லெஃப்ட் சைடு ஒன் 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 ஒன். இப்போ உனக்கு பேக்வர்ட் மூவ்மெண்ட் என்ன பொசிஷன் என்ன டேரக்ஷன் இருக்கியோ அதே டேரக்ஷனு நல்லா ரை ஃபார்வர்டில் இருக்கிறோம். டோவை நல்லா புஷ் பண்ணால் டோ புஷ் பண்ணும்போது பாடி ஃப்ளை ஃப்ரீயாக மூவ் பண்ண பின்னாடி ஃப்ரீயாக மூவ் பண்ணும்போது ஃபார்வர்டு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபார்வர்டு அதாவது உனக்கு ஃப்ரண்ட் டேவில் என்ன பண்ணணும், நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து எஃபர்ட் கொடுத்தா தான் பஞ்சு நல்லா பவராக கிடைக்கும் உனக்கு. ரீச் ஆகும், ஃபுல்லாக ரீச் ஆகும். ஃப்ரீயா லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் லெக் இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் லெக் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. லெஃப்ட் லெக் நீங்கள் பின்னாடி மூவ் பண்ணும்போது இந்த இந்த சைமல்டேஸில் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் அதாவது இந்த டோவை நல்லா புஷ் பண்ணும்போது, இந்த டோவை நல்லா புஷ் பண்ணும்போது பாடி ஃபுல்லாக என்ன பண்ணணும், டைட் பண்ணக்கூடாது. எந்த பார்ட் டைட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணும்போது அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது பேக்வர்ட் மூவ் பண்ணும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன பண்ணும், இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணும்போது பஞ்சு நல்லா பவர் அடிச்சா உட்காரும் பஞ்சு. அப்போ எப்போ எஃபர்ட் எதில் வரணும், கிரவுண்ட்லேருந்து டோலேருந்து வந்து ஆரம்பித்து எஃபர்ட் ஃபுல்லாக இதில் வந்து நெக்கல் போர்ஷன் வந்து முடியணும். நல்லா ட்விஸ்ட் பண்ணும், நல்லா ஒவ்வொரு பஞ்சஸ் பண்ணும்போதும் லெஃப்ட் பண்ணும்போது நல்லா ட்விஸ்ட் பண்ணும், ரைட்டு பஞ்சு ரைட் பஞ்சஸ் பண்ணும்போதும் ரைட்டு அது நெக்கில் நல்லா ட்விஸ்ட் பண்ணி பண்ணணும் பஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா, ரெடி ஒன் ஒன் ஒன். நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ண, நீ ஃபீல் பண்ணி பண்ண தான் வரும் அந்த எஃபெக்ட் உனக்கு. ஒன் 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 மூவ் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபார்வர்ட் இப்போ நீ எப்படி பேக்வர்ட் மூவ் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணியோ அதே ஃபீல் பண்ணுறது எப்படின்னா, பின்னாடி இருக்க ரியர் லெக் நல்லா டோ புஷ் பண்ணும் போது பாடியில் எந்த ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது, பாடியில் எந்த பார்ட் டைட் பண்ணக்கூடாது. புரியுதா, பாடியில் எந்த பார்ட் டைட் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன், டைட் பண்ணால் அது பஞ்சில் எஃபர்ட் இருக்காது. நீ ஃபார்வர்ட் மூவ் பண்ணும்போது நல்லா தள்ளிடு, நல்லா ரைட் ஓவர் நல்லா புஷ் பண்ணோன்னா மூவ் பண்ணி அடிக்கும் போது ஃபுல் எஃபர்ட் அதாவது ஃபோர்ஸ் அந்த ஃபுல் ஃபோர்ஸ் ஃபுல்லாக இப்படி வரும், ஃபுல்லாக வரும் அடிச்சா பஞ்சு. அப்போ உனக்கு பஞ்சு நல்லா கரெக்டாக பஞ்சு உட்காரும், பவராக உட்காரும் நல்லா உங்களுக்கு. அப்போ இந்த ரைட் ஓவர் நல்லா புஷ் பண்ணால் தான் பஞ்ச் பண்ண, ஒன் ஒன் ஒன். இந்த ஹிப்பை நல்லா டூஸ் பண்ணி நல்லா ஃபார்வர்ட் ரீச் பண்ணி அடிக்கணும் பஞ்சு. லெஃப்ட் ஜா பண்ணுறது நான் ஃபுல்லாக உங்களுக்கு லெஃப்ட் ஜா நல்லா ப்ராப்பராக வரணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த கிளாஸ் போகும். உங்களுக்கு லெஃப்ட் ஜா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க, நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா இது ஸ்கில் போகிறதுக்கு காம்பினேஷன் பஞ்சு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரெடி, பொசிஷன் எடுத்துக்கோ. ஒன் 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 சேஞ்ச் ஃபார்வர்டு ஒன் 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 ஒன். உனக்கு ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரைட் சைடு, உங்களுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். திரும்ப ரிமைன் பண்ணுற, ரைட் சைடு மூவ் பண்ணும்போது உன்னுடைய லெஃப்ட் லெக் நல்லா டோ புஷ் பண்ணோம். ரைட் சைடு மூவ் பண்ணும்போது உனக்கு ரைட் சைடு மூவ் பண்ணும்போது லெஃப்ட் டோ நல்லா புஷ் பண்ணி நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சு மூவ் பண்ணி அடிங்க பஞ்சை. ஓகேவா, ஒன் ஒன் ஒன். நல்லா ஹிப்பை யூஸ் பண்ண, ஹிப்பை யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் கொடுப்போம் சொல்கிறேன். ஒன் 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 சேஞ்ச் சேம் அதே உனக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணு. ஒன் 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 சேஞ்ச் உனக்கு பேக்வேர்டு. ஒன் ஒன் ஒன்
நல்லா ரீச் பண்ணி ஃபுல்லாக ரீச் பண்ணி பஞ்சு, நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக ஒரு பஞ்சு, டோ நல்லா புஷ் பண்ணு, டோ ரைட் லெஃப்ட் டோ நல்லா புஷ் பண்ணி பஞ்சு நல்லா ஃப்ரீயாக நீட்டு, கை நல்லா ஃபுல்லாக நீட்டு, ஃபார்வர்டு நீட்டுறது முக்கியம் கிடையாது, பஞ்சு எஃபோர்ட் இருக்கணும், அது எஃபோர்ட் வரணும்னா பாடி மூவ்மெண்ட்டு பாடி கோஆர்டினேஷன் கரெக்டாக வரணும், அப்போ தான் பஞ்சில் எஃபோர்ட் இருக்கும் அதில். ஓகே ஒன் 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 ரிலாக்ஸ்.